ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட் நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க திட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது கொஞ்சம் ஒரு சில இஷ்யூனால தள்ளி போயிருந்தது அண்ட் பதிமூணாந்தேதி அக்டோபர் பதிமூணு அஃபிஷியலாக நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ப்ரெஸ் ரிலீஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி பதிமூணு அக்டோபர் பதிமூணு ஸோ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ என்ன டீட்டெயில் என்ன குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் போன்ற முழு விபரம் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அண்ட் என்ன மாதிரி சிலபஸ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் எல்லாமே போர்ட் தரப்பில் கம்மிங் நைன்டீன்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணதும் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா பேருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் நான் எலிஜிபிளாக நீ எலிஜிபிளாக நிறைய குழப்பங்கள் இருந்தது ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஒரு நல்ல போஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது ஏன் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை தெளிவாக கொடுத்துட்டாங்க எம்ஆர்பி அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ இவங்க தான் இந்த ஒரு ஜாப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜாப் அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எதன் கீழே வரும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் செயல்படுவாங்க ஸோ டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இந்த மாதம் இருபத்தெட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அண்ட் அப்ளை மோட் ஆன்லைன் மட்டும்தான் ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்கோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டேரெக்டாக அதை டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னா நூற்றி பத்தொன்போது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இது லாஸ்ட்டாகவே நமக்கு தெரிஞ்சுது தான் ஸோ இதை என்ன டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஸோ நம்ம பார்ப்போம் ஸோ முன்ன மாதிரியே இன்னிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அண்ட் லாஸ்ட் டேட் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அண்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு தான் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி டெஸ்ட் சொல்லுவோம்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் ஸோ எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மந்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க மேபி நவம்பர் இல்லை டிசம்பர் இல்லை ஜான்வரி கூட நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வெயிட் பண்ணி பண்ணி பார்ப்போம் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின் கேட்பாங்க எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லிட்டாங்க அப்ஜெக்டிவ் டைப்னா நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒரு ரைட் ஆப்ஷனை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சேல்ரி பொறுத்த வரைக்கும் சூப்பர் சேல்ரி லெவல் தேர்ட்டீன் பே ஸ்கேலில் கொடுக்குறாங்க அதாவது உங்களுக்கு டேக் ஹோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்கே முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபா அப்படின்னா அந்த அலவென்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஸ்டார்டிங்கே உங்கள் கையில் இன்ஹேன் சேலரியாக கிடைக்கும் ஸோ ஒரு நல்ல போஸ்ட் கண்டிப்பாக ட்ரை ஸோ ஏஜ் லிமிட் அதாவது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் அப்படின்னு எதுவும் கொடுக்கல ஸோ ஜென்ரலாக ஒரு பதினெட்டு ஏஜ் அப்படின்னு வச்சுப்போம் ஸோ மேக்சிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி அண்ட் பிசி பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது ஏஜ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் லிமிட்டே கிடையாது ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அதர்ஸ் அதாவது ஓசிக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு ஏஜ் சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற கேட்டகரி எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி நைன் ஏஜ் வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் ரொம்ப மெயின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நிறையா பேருக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தான் டவுட்டு ஸோ நிறையா பேர் வந்து இந்த டிகிரி நான் எலிஜிபிளாக இது எலிஜிபிள் வருமா இல்லை என்ன வரும்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனில் இருந்தீங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்கிறது எப்போவுமே எல்லோரும் படிக்கிற காமனான டிகிரியை விட்டுட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரக்கூடிய டிகிரியாக எடுத்து எடுத்து படித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா காமனாக டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிளே கிடையாது ஸோ என்ன டிகிரிலாம் எலிஜிபிள் அப்படின்னா ஏ டிகிரி இன் ஃபுட் டெக்னாலஜி இல்லை டைரி டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா பயோ டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா ஆயில் டெக்னாலஜி அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அப்படி இல்லைனா வெட்னரி சயின்ஸ் அப்படி இல்லைனா பயோ கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைனா மைக்ரோபயாலஜி அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி அப்படியும் இல்லனா பேச்சிலர் டிகிரி இன் மெடிசின் ஸோ இந்த மாதிரி டிகிரி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்மளில் ஒரு பத்து பேர் தான் இந்த மாதிரி டிகிரி பண்ணியிருப்போம் ஸோ அதாவது ஆயிரத்தில் நூறு பேர் இந்த மாதிரி டிகிரி பண்ணியிருப்பீங்க மீதி எல்லாம் காமனாக எல்லாரும் எடுக்கிற பிகாம் பிஎஸ்சி பிஏ இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பேர் நிறையா பேர் கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பீங்க அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருப்பீங்க ஸோ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதை தவிர்த்து ஃபுட் டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி ஆயில் டெக்னாலஜி இல்லை பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் வெட்டினரி சயின்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி டிகிரிலாம் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டிகிரி எடுத்து படித்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடு எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டேன் ஆன்லைன் டெஸ்ட் தான் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும் ஃபார் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் டோட்டலாக இரநூறு கொஷின் கேட்பாங்க இரநூறு கொஷினுமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கேட்பாங்க அண்ட் நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் எல்லாமே ஆன்சர் பண்ணலாம் அண்ட் மேக்ஸிமம் மார்க் நூறு மார்க் சொல்லியிருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணி எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க சென்னை திருச்சி மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோ செலக்ஷன் ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக போஸ்டிங் கொடுத்துருவாங்க இன்டர்வியூ அப்படின்னு எதுவுமே கிடையாது ஸோ செலக்ஷன் ஸ்டேஜ் வந்து ரிட்டன் எக்ஸாம் படி தான் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணி நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது அதர்ஸ் மற்றவங்க எல்லாருக்கும் ஓசி எம்பிசி பிசி இவங்க எல்லாருக்கும் எழுநூறுவா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அதை தெரிஞ்சு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெப்சைட்டில் டபுள்யூ டபிள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் இங்கே போய் தான் நீங்கள் அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ விருப்பம் தகுதி இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்